மனைவிக்கு சீதனமாக தரப்படும் சொத்தில் கணவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருமணத்தின் போது பெற்றோரால் சீதனமாக வழங்கப்பட்ட 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தனது கணவர் எடுத்துக்கொண்டதாகவும் அதை திருப்பித்தர உத்தரவிடுமாறும் கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திவாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனைவி தனது தாய் வீட்டில் இருந்து சீதனமாக எடுத்து வரும் சொத்து கணவர் சொத்தாக மாறாது எனவும் அதில் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மாறாக அவசர தேவைக்கு கணவர் அந்த சொத்தை பயன்படுத்தியிருந்தால் அதை திருப்பித் தர வேண்டியது கணவரின் தார்மீக கடமை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து மனைவியின் நகைகளை பயன்படுத்திய கணவர் அதற்கு ஈடாக 25 லட்சம் ரூபாயை மனைவிக்கு வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்து நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனா்.